இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பது அம்மாவின் பெயரை சொல்லி நடக்கின்ற ஒரு போலியான ஆட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சி யாரால் உருவாக்கப்பட்டது என்பதும் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் கூட அன்றைக்கு நினைத்து முயற்சித்தும் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சி தொடர முடியாமல் போனது. ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு, அம்மா அவர்கள் மறைந்த 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இரவே ஒரு புதிய ஆட்சி, மீண்டும் அம்மாவின் ஆட்சி அன்றைக்கு பன்னீர்செல்வம் தலைமையில் அமைவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். கழகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அவர்களுடன் 30 ஆண்டுகள் அவருக்கு தாயாய் தோலையாய் தாலியாய் இருந்து அவருக்காக தியாகங்கள் பல செய்த நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் முயற்சியால் தான் அன்றைக்கு இந்த ஆட்சி மீண்டும் அமைந்தது. பன்னீர்செல்வம் துரோகத்திலே ஈடுபட்டதால் அவரை தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு பழனிசாமியை நாம் ஆட்சியிலே அமர்த்தியிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்வார்கள். அதுபோல பழனிசாமியை அம்மா அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக ஆக்கினார்களே தவிர அவரை முதல்வராக்கியது நமது பொதுச் செயலாளர் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவில் இருக்கும். தன் தாயை விட உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்க வேண்டியவரை இவர் வடக்கிலே உள்ளவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு தான் பதவியிலே இருந்தால் போதும் என்று ஏற்றி வைத்த ஏனையை எட்டி உதைத்தவர் பழனிசாமி. அதனால்தான் அந்த துரோகத்தை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக உருவாகிய இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதும் உங்கள் அனைவருக்கும் நன்றாக நினைவில் இருக்கும். அம்மாவின் தொண்டர்களில் 90% பேர் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மாவின் தொகுதியிலே நடைபெற்ற இடைத்தேர்தலிலே இதுவரை தமிழக சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஆளுங்கட்சியையும் பிரதான எதிர்கட்சியையும் எதிர்த்து போட்டியிட்டு புதிதாக கொடுக்கப்பட்ட குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற முடிகிறது என்றால் அதற்கு காரணம் உங்களின் ஆதரவு தான். அம்மாவின் தொகுதியிலே அம்மாவின் தொகுதி மக்கள் அன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் தான் இன்றைக்கு மீண்டும் தமிழகத்திலே அம்மாவின் ஆட்சியை உருவாக்குவதற்கு அடித்தளமாக இருக்கிறது. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதில் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதனோடு சேர்ந்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆதரவோடு நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம். காரணம், தர்மம் எங்கள் பக்கம் இருக்கிறது, நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு செல்கின்ற இடங்கள் எல்லாம் அது நமது கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, சோழ மண்டலமாக இருந்தாலும் சரி, பாண்டிய மண்டலம் இருந்தாலும் சரி, தொண்டை மண்டலமாக இருந்தாலும் சரி, அது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, திருத்தணியாக இருந்தாலும் சரி, ஓசூர் தர்மபுரியாக இருந்தாலும் சரி, திருச்சியாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இங்கே நமது ஊரிலே இருப்பது போல பெருந்திரளாக மக்களும் தொண்டர்களும் ஆதரவளிக்கிறார்கள். காரணம், அம்மாவின் ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் தான் கொடுக்க முடியும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்திலே விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, இளைஞர்களுக்கு, நெசவாளர்களுக்கு என்று சமுதாயத்தின் பல்வேறு தொழில்களே உள்ளவர்கள் அனைவரும் இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை கிடுகிட என்று உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே உள்ள அமைச்சர்கள் எல்லாரும் ஊழல் குற்றச்சாட்டிலே மாட்டிக்கொண்டு இன்றைக்கு தவியாய் திரு திரு என்று விழிக்கிறார்கள். மடியிலே கனம் இருப்பதால் தான் அவர்களால் எதையும் செய்ய முடியாமல் வடக்கிலே உள்ளவர்கள் சொல்வதை கைகாட்டி பொம்மைகளாக இருந்து கொண்டு இங்கே தலையாட்டி பொம்மைகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த துரோக ஆட்சியை முடிக்க கொண்டு வந்து மீண்டும் தமிழகத்திலே மக்களாட்சியை உருவாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இரட்டையிலேயும் கட்சியின் பெயரும் யாரிடம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அது துரோகிகளிடம் இருக்கிறது,
அம்மாவின் வெற்றி சின்னத்தை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வெற்றி சின்னத்தை மீட்டெடுக்க நீங்கள் வருகின்ற தேர்தலிலே குக்கர் சின்னத்திலே எங்களுக்கு வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற தர வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கழகத்தின் பேரவைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.